வெல்கம் டு சமையல்மேட். இன்றைக்கி நான் முந்திரி கொத்து செய்ய போகிறேன். இப்போ இந்த முந்திரி கொத்துக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். அரை கிலோ பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஹீட்டில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக குற குறன்னு இருக்க அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். சளிக்கெல்லாம் வேண்டாத நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் 1¼ கப் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி 350 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த கருப்பட்டியை வந்து நம்ம மெல்ட் பண்ணால் போதும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு பாகு பக்குவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 150 கிராம் கேஷ்யூ நட்டும் 50 கிராம் ரைசின்ஸும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இதை வந்து நான் மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரைச்சதில் தேங்காய் ஆட் பண்ணலாம். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கருப்பட்டியை வந்து இதில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருப்பட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ இந்த பால்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் டிப் பண்ணி அந்த பாசிப்பருப்பு உருண்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரி எடுக்கும்போது கையில் வந்து அது லைட்டாக ஒட்டுற மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மாவு வந்து பக்குவமாக இருக்குன்னு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரி கொத்துனாலே இப்படி ஒரு 3 சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை மாதிரி 2-3 பால்ஸ் சேர்ந்து இருக்க மாதிரியே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான முந்திரி கொத்து ரெடி ஆகிட்டு
நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.